அந்த திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளாக 30களிலிருந்து இன்னைக்கு 2019 கிட்டத்தட்ட இந்த இந்திய எதிர்ப்பு போருங்கிறது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த 4 கட்டங்கள் நடந்திருக்கு, 30, அதன் பிறகு 50களில், அப்புறம் 60களில், இப்போ 80களில் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இந்த 4 கட்டங்களாக நடந்ததுனுடைய பின்னணி என்ன, என்ன காரணங்களுக்காக நடந்துச்சு? எல்லாமே ஒரே காரணம், வெவ்வேறு காரணங்களா? அதாவது அடிப்படை அரசியல் புரிதல் ஒன்றுதான், ஆனால் காரணங்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா இருந்தது. 1937-38 அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே வந்து மாகாணங்கள், சென்னை மாகாணம், பாம்பே மாகாணம், கல்கத்தா மாகாணம் போல மாகாணங்களில் வந்து உங்களுக்கு ஒரு இரட்டை ஆட்சி முறை அமல்படுத்தப்பட்டது. இங்கே சட்டசபைகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் நடந்து அதன் அடிப்படையில் வந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி முறையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அது 1990 அதாவது 1919-20-21 நடந்த விஷயம். மின்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகி செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம்லாம் நிறைய படிச்சிருப்போம் வரலாற்றில். அதுபோல் பல சீர்திருத்தங்களின் விளைவாக இங்கே வந்து உருவானது. அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த சூழலில் தான் நீதி கட்சியெல்லாம் இங்கே ஆட்சிக்கு வந்திருந்தது. 37-38 நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து இங்கே ஆட்சிக்கு வருது. ராஜகோபாலாச்சாரி வந்து முதல்வராக வராரு. அப்படி வரும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை வந்து அவங்க அமல்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று என்ன, இந்தியாவினுடைய தேசிய மொழி இந்தி தான், எனவே இந்தியாவிற்குடைய அத்தனை பேரும் இந்தி மொழி படிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் பள்ளிகளிலே கட்டாயமாக இந்தி பயிற்றுவிக்க வேணும் அப்படின்னு ராஜாஜி ஒரு இந்தியா முழுக்கவா இல்லை தமிழக இந்தியா முழுக்க ஓகே. வட இந்தியாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுதான் இயல்பாகவே அவங்க மொழியாக இருந்ததுனால அங்கே அது அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாலும் ஹிந்தியில் தானே சொல்லித்தரணும். ஆனால் சென்னை மாகாணத்தில் ஹிந்தி கிடையாது. அப்போது இங்கே வந்து கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு முறையை அவர் கொண்டு வர முயற்சி செய்தபோது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அணுகுமுறைக்கு பின்னால் இருப்பது ஒரு வட இந்திய ஏகாதிபத்தியம், ஒரு பார்ப்பன பணியா ஏகாதிபத்தியம் என்று திராவிட இயக்கத்தினுடைய அந்த காலகட்ட தலைவர்கள், அப்போது அது ஒரு சுயமரியாதை இயக்கமாக இருந்தது. ஓகே. அவர்கள் பெரியார் முக்கியமான தலைவராக இருந்தார். அவருக்கு அடுத்த நிலையில் மிக துடிப்பான இளம் தலைவராக அண்ணா உருவாகியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல நீதி கட்சியினுடைய தலைவர்கள், சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக வந்த தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்த தலைவர்கள், அப்படி பல பேர் வந்து இதுக்கு எதிராக வந்து போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு 10-15 வருஷமாக தான் தனித்தமிழ் இயக்கம் இங்கே வளர்ந்துருக்கிறது. மறைமலை அடிகள் வந்து அவருடைய இயக்கத்தை தொடங்கி மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் புலவர்களும் தமிழ் அறிஞர்களும் வந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள், பாரதிதாசன், திருவிக்கா போன்ற பல பேர் வந்து தமிழுக்கு மிக முக்கியமான தொண்டாற்றல் கொண்டிருந்த காலகட்டத்தில் இது வந்த உடனே இந்த சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி மிக கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா, இந்த கட்டாய இந்தி என்பதை அகற்ற வேண்டும், அவ்வளோதான். இந்தி பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்படும் என்பதை அகற்ற வேண்டும். இன்றைக்கும் அதே நிலையில் தான் இருக்கிறோம், அதுக்கப்புறம் வருவோம். அந்த போராட்டம் 2 ஆண்டு தமிழ்நாட்டில் மிக கடுமையாக வந்து நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு பெண்மணிகளுடைய போராட்டம் நான் சொல்லுவேன். அந்த காலத்திலேயே அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள் பல பெண்கள். அன்னை மீனாம்பாள் மிக முக்கியமானவர், தர்மாம்பாள் என்கின்ற ஒரு பெண்மணி, இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போது கூட சென்னையில் மூலக்கொத்தில் இருக்கக்கூடிய நடராசன் தாலமுத்து நினைவகம் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய நினைவகம் மட்டுமில்லை, வேறு சில இந்திய எதிர்ப்பு போராளிகளுடைய கல்லறைகளும் அங்கே இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு இடத்துல ஒரு ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கோம். 2 பெண்மணி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் போலீஸ் அந்த 2 பெண்மணியும் களத்திலிருந்து இழுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. தண்டனை பெண்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அரசு மிக வன்மமாக வந்து அந்த போராட்டத்தை வந்து ஒடுக்கியிருக்கு. அந்த போராட்டத்தில் நடராசன் தாலமுத்து ஆகிய 2 முக்கியமான போராளிகள் சிறையிலே இருந்தபோது, போராடி சிறையிலே இருந்தபோது மரணமடைந்தார்கள். அவருடைய தியாகத்தை தான் நாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மொழிபோதிக நாளாக நாம் வந்து கொண்டாடிட்டுருக்கிறோம். அந்த போராட்டத்தின் முடிவில் வந்து ராஜாஜி அரசு வந்து அந்த முடிவை திரும்ப பெறுகிறது. அதாவது இந்த மாதிரி உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு அவர் ஆமாம் அது வந்து சரி, இனி தமிழ்நாட்டில் இது பண்ண முடியாது. ராஜாஜி ஒரு கட்டத்தில் எதுக்கடா இந்த சனியனை நம்ம தொட்டோம் அப்படின்னு புலம்புற அளவுக்கு போராட்டம் இருந்தது. தமிழ்நாடு முழுக்க அணி அணியாக பல்வேறு நகரங்களில் இருந்து மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரங்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டம் கூட அவ்வளோ பெருசாக நடந்ததில்லை. இதுதான் உண்மை. தமிழர்கள்
தங்களுடைய சுதந்திரத்தை வேற எங்கேயோ தேடுறாங்க. இருந்தது அங்கேயும் இந்திய தேசிய போராட்டம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இல்லை. இதே ராஜாஜி வந்து போராட்டம்லாம் நடத்தினார், வைதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம்லாம், அதெல்லாம் வரலாறு தான். கப்பல் ஓட்டிய தமிழனை பற்றி பேசுகிறோம், திருப்பூர் கமலை பற்றி பேசுகிறோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் தமிழ்நாட்டின் பெருவாரியான மக்கள் போராடின போராட்டங்கிறது 1947 முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி போராட்டம். ஆக தமிழர்களுடைய சுதந்திரம் எதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்னா நம்முடைய வரலாற்றோடு. நம்முடைய வரலாறுங்கிறது வந்து தனித்தன்மை வாய்ந்தது. இதன் மீது எந்த அடக்குமுறையும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற விஷயமாக இருந்தது. கைவிட்டார்கள், அரசு கைவிட்டது, ராஜாஜி அரசு. ஆனால் அதன் பிறகு இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு 2nd World War வந்தது. அதன் பிறகு வந்து சுதந்திரம், இந்தியாவுக்கான அந்த 15 August 1947 அது நடந்தது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரசாங்கம் வந்து இந்திய திணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. இதே காலகட்டத்தில் 1946 பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரம் உறுதிப்பட்ட நேரத்தில் டெல்லியில் வந்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்தியாவினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கணும், சுதந்திர இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே நேரு, அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வந்து பங்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான, ரொம்ப அதிகமாக சண்டை பிடித்த விஷயம் என்னென்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்னவாக இருக்கணும், இதுதான். இந்தியா எப்படி இருக்கணும், பொருளாதாரம் எப்படி இருக்கணும், எப்படி பிரிக்கப்படணும், மாகாணங்களாக எப்படி பிரிக்கப்படணும், அப்புறம் வந்து சட்டசபைக்கு என்ன அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்னு எல்லாமே பேசியிருக்கிறாங்க. ஓகே. ஆனால் மிக அதிகமான அளவுக்கு பேசப்பட்ட, மிக அதிகமான அளவுக்கு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்னவாக இருக்கணுங்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த விவாதங்கள் பயங்கரமாக சூடேறி போய் நேரு போன்றவர்கள்லாம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இந்தி மாநிலங்களில் சேர்ந்த மிக தீவிரமான இந்தி வெறியர்கள், இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கணும், இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தையே இந்தியில் தான் நடத்தணும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் ஆங்கிலத்துக்கு தான் பெரும்பாலும் நடந்தது. ஓகே. இன்னொரு பக்கம் கவனிங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த எல்லாருமே இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கேரளா, தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரா, எல்லாருமே, பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஓகே, இந்த பகுதியிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க பெரும்பாலும். ஆனால் இந்தி மட்டும்தான் என்பதை வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கலை. அந்த காரணத்தினால தான் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இந்தி மொழி ஆட்சி மொழியாவதற்கான ஒரு வாக்கெடுப்பு நடந்தபோது 77 ஆதரவாகவும் 77 எதிராகவும் விழுந்தது. அந்த 77 தமிழ்நாட்டு வாக்கா? தமிழ்நாட்டிலும் தேர்ந்தெடுத்து செல்லப்பட்டவர்கள் கூட பெரும்பாலும் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தமிழுக்காக போட்ட ஓட்டாது. இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாவற்றிலும் வந்த பிரதிநிதிகள், அவர்கள் வந்து ஆதிக்க சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம், சுதந்திர போராட்டத்தில் பெரிய அளவு பங்கெடுத்த தியாகிகளாக இருக்கலாம், இவர்கள் தான் முதலில் இந்தியை எதிர்த்தார்கள், இந்திய திணிப்பு எதிர்த்தார்கள். இதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தான் எதிர்க்குது, தமிழ்நாடு தான் இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, அரசியல் நிர்ணய சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போன திராவிட இயக்கத்துக்காரங்களாக இருந்தாங்க, இல்லை மறைமலடிக்குடைய பேராக இருந்தாரா, இருந்தவர்கள் எத்தனை பேர் காங்கிரஸ்காரர்கள் அல்லது காங்கிரஸுக்கு துணையாக இந்திய தேசிய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். மதவாரியாக தான் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்துக்களுக்கு இவ்வளோ இடம், முஸ்லீம்களுக்கு இவ்வளோ இடம்னு மாநில வாரியாக அல்ல. அப்படி மாநில வாரியாக, மாகாண வாரியாக தேர்ந்தெடுக்கப்படாத அவையிலேயே அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இந்தி திணிப்புக்கு இருந்தது. அது இந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடாது, அதாவது இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழி என்கின்ற அந்த கட்டம். அதன் பிறகு தான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சரி இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க முடியும், இருக்குங்கிறது உடனடியாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்தி வெறியர்கள் உட்பட அத்தனை பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு சமரசத்துக்கு வந்தாங்க. அந்த சமரசம் என்னென்னா இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ, ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்தது, என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அதிலிருந்து 15 அதாவது இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தியாவோட ஆட்சி மொழி, ஆனால் ஒரு 15 ஆங்கிலத்தையும் பயன்படுத்திக்கலாம். அப்போ ஆங்கிலம்ங்கிறது என்ன, இணைப்பு மொழியாக வச்சுருந்தாங்களா? இணைப்பு மொழியாக வச்சுக்கலாம். ஓகே. ஒரு இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட்சி மொழி அல்லது அரசு மொழி என்பது இந்தி தான். ஆனால் ஒரு 15 ஆங்கிலத்தையும் நாம் பயன்படுத்திக்கலாம். 15 பிறகு ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு இந்தியை மட்டுமே ஒரே ஆட்சி மொழியாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சமரசம். இது சமரசம் இல்லை, இது ஒரு அடிமை சாசனம் தான். இன்றைக்கி வாங்க வேண்டிய அடியை நான் ஒரு 5 கழித்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது.
ஆனாலும் அந்த நேரத்தில் பல பேருக்கு அது தேவைப்பட்டது. அட்லீஸ்ட் அந்த அந்த காலகட்டத்தில் கடந்து மறுபடியும் போராடக்கூடிய மனநிலை இருக்கும் இல்லையா. அதனால் இதெல்லாம் நடக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளோ கேரளாவின் பிரதிநிதிகளோ வங்காளத்தின் பிரதிநிதிகளோ இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான தேசிய இனங்களின் பிரதிநிதிகள்லாம் இதை முடிவெடுக்கலை. காங்கிரஸ்காரங்க முடிவெடுத்தாங்க. அது காங்கிரஸ்காரர்களால் காங்கிரஸ்காரர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபை அல்ல. சொல்ல போனால் அது காங்கிரஸோட அரசியல் நிர்ணய சபை. தமிழ்நாட்டில் அப்போயே அதுக்கு எதிர்ப்பு குரல் வந்தது. நீங்கள் எப்படி இதை தீர்மானிக்கலாம்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்தியாவின் அரசியல் சாசனத்தை நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? எங்களுக்கு என்ன அதில் பங்கு இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, அதன் பிறகு என்ன நடந்தது? 1947 பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு சமயத்தில் இந்தி மொழியை திணிக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி அவர்கள் ஒவ்வொரு முறை செய்யும்போதும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சமயத்தில் வந்து ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய பேர்பலகைகளுக்கு தார் போட்டு அழித்தாங்க. இன்னொரு சமயங்களில் வங்கிகளை மறிச்சாங்க. இன்னொரு சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வந்து மறிச்சாங்க. இப்படி அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருந்தது. மற்ற இந்தி பேசாத மாநிலங்கள் குரல் வந்துக்கிட்டே இருந்தது. பெரிய போராட்டம் நடக்கிற அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு மாற்றாக காங்கிரஸுக்கு வெளியே இங்கே திமுக போன்ற கட்சிகள் இருந்ததும் மற்ற இடங்களில் அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளவே இருந்த குரலாக இருந்தது தான் காரணம். ஓகே, மற்றவர்களை போராடல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் அங்கே வந்து அதுக்கான மீடியம் இல்லை. கேரளாவிலேயோ கர்நாடகத்துலேயோ உணர்வுகள் இருந்தது. பெங்காலெலாம் ரொம்ப கடுமையான உணர்வு. பஞ்சாப்லேயும் அப்படி தான். ஏன் அங்கே போராட்டம் வெடிக்கலைன்னா அங்கே ஒரு அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய பெரிய பார்ட்டி கிடையாது. எல்லாமே காங்கிரஸ் மட்டும்தான். மற்றவங்க அதை விட மோசமானவங்களாக இருந்தாங்க. காங்கிரஸாவது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்து மகாசபை இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து 1915-16 நமக்கு வந்து இந்த திராவிட இயக்கங்கள் நீதி கட்சி தொடங்கி தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி சுயமரியாதை இயக்கத்தில் இங்கே ஒரு பெரிய ரெண்டு கட்சிகள் அமைப்புகள் உருவாகினதுனால இங்கே போராட்டங்கிறது வெளிப்படையாக நடத்த முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்கே உரிய நீண்ட நெடிய அந்த வடமொழி எதிர்ப்பு இயக்கத்தோடு இது சேர்ந்திருந்ததுனால இங்கே ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஆத்திக நாத்திக வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அதை இருந்தாங்க. வெளியே வந்து கம்பராமாயணம் நல்லதாக கெட்டதான்னு சண்டை போட்டுக்குவாங்க அண்ணாவும் சோமசுந்தர பாரதியாரும். மொழி பிரச்சனைனா ஒன்றா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடந்த போராட்டங்களில் வந்து எந்த பலனும் இல்லை. கடைசியாக அந்த 50-60 வரையில் பல போராட்டங்களாக வந்து நடந்தது. 60கள் வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே 57-58 பதற்றம் தொற்றி கொண்டது. என்ன டெட்லைன் இருக்கே, 15 வருஷம் முடிய போகுது. முடியும் போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் வந்து முதலில் திமுகவினுடைய பிரதிநிதியாக இருந்த சம்பத் வந்து இதை பற்றி கடுமையாக போராடினார். நீங்கள் வந்து ஒரு காலத்திலையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு நேருவுமே ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இல்லை, இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை அங்கே இந்தி வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். ஓகே, அதாவது நீங்களாகவே கத்தி எடுத்து குத்திக்காத வரையில் நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் கத்தி எடுத்து குத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமா சார்? தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை எல்லா எல்லாருமே சொல்கிறாங்க? அதாவது தமிழ்நாடு நடத்தின எல்லா போராட்டங்களும் எல்லா இந்தி நான் இந்தி ஸ்டேட்டுக்கும் பலர். ஓகே, அவங்களுக்கும் சேர்த்து நாம் நடத்திட்டு இருந்தோம். ஓகே, அதான் உண்மை. அதை இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த வரலாறு முடிச்சிடுறேன். ஸோ வந்து நேருவுக்கு வந்து ஒரு ஆனால் அவர் வந்து ஒரு விதமான ஒரு லிபரல் சோஷியலிஸ்ட். அவர் அவர் வந்து அவ்வளோ தீவிரமான இந்தி வெறியர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவையில் இருக்கக்கூடிய இந்திய வெறியர்களை தாண்டி செயல்படக்கூடிய வல்லமை அவர்கிட்ட கிடையாது. அவர் எப்பவுமே வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு ஜனநாயக பூர்வமான சிந்தனையாகவும் அரசுன்னு வரும்போது அல்ல கட்சின்னு வரும்போது வந்து அந்த தீவிரவாத கூட்டத்துக்கு பலியாகக்கூடியவருமாக தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தார். இதே காலகட்டத்தில் மொழிவாரி மாநிலங்களுக்கான போராட்டம் நடந்தது. முதல்ல ஆந்திராவில் 1952-53-54-55-56 இந்தியாவில் பெரிய பிரச்சனை இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரச்சனை தான் உருவாகிறது தான். அந்த காலகட்டத்தில் வந்து அரசுக்கு ஒரு அச்சம் இருந்தது. இப்படி மொழிவாரி மாநிலம் அப்புறம் எல்லா மொழிக்கும் அந்தஸ்துன்னு சொன்னால் ஒரு வேளை இந்தியா உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு வந்து அவங்க ஒரு பதற்றம் ஒன்று இருந்தது. அதனாலேயே வந்து அந்த பதற்றத்தை வந்து தணிப்பதாக சொல்லிக்கொண்டு பதற்றத்தை கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அதாவது இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் நடக்கிறதுனால நான் அதிகமாக திணிப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு பெரும்பாலும் வந்தாங்க. நேரு இருக்கும் வரையில் ஓரளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கூட இல்லை, அவர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய வெறியர்களுக்கு அடிபணிய மாட்டார் அப்படின்னு. பிறகு நடந்தது வேறு. நேருவின் காலம் முடிஞ்ச பிறகு, நேருவின் காலம் முடியும் போது அண்ணாவும்
பாராளுமன்றத்தில் வராரு. மிகச்சிறப்பான வாதங்களினூடாக இந்த மொழி பிரச்சனையை வந்து அவையில் அவர் பேசுகிறாரு. ஒரு பயலும் பதில் சொல்ல அண்ணாவின் உரைகளுக்கு. இந்தி மொழி தான் வந்து பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி, எனவே அதைத்தான் ஆட்சி மொழியாக்கணும்னு சொல்லும்போது, அப்போ இந்தியாவின் தேசிய பறவையாக நீ ஏன் மயிலை வச்சுருக்கிற, இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது காக்கா தானே, காக்காவில் நீ வந்து அனௌன்ஸ் பண்ணணும் என்றெல்லாம் கிண்டலாக பதில் சொன்னது தொடங்கி, தமிழர்களுடைய சுதந்திர உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், தமிழர்களுடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு காலத்தில் உங்கள் மொழியை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது, தமிழ் இஸ் நேஷனல் ஹியர் அப்படின்னு பேசினார். எங்கள் ஊரில் தமிழ் தான் தேசிய மொழி. பாராளுமன்றத்தில் அண்ணா பேசுனது, அண்ணாவினுடைய நாடாளுமன்ற உரைகளை எடுத்து பார்க்கும்போது, 500 பேருக்கு மேலே இருந்த அந்த பாராளுமன்றத்தில் அண்ணா தன்னந்தனியாக இந்த மொழி திணிப்புக்கு எதிராக, இந்தி ஆதிக்கத்திற்காக போராடுறாரு. மிக அற்புதமான வாதங்களை வந்து முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி, பிரஜா சோஷலிஸ்ட் கட்சின்னு எவ்வளோ கட்சிகள்லாம் இருந்தாங்க, யாருமே அவருக்கு துணையாக நிற்கலை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் மிக கடுமையாக அண்ணாவை தாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்ற மசோதா வந்தபோது வடநாட்டுக்காரர்கள் அதை எதிர்க்கலை, தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் தான் மிக கடுமையாக அதை எதிர்த்தாங்க. வரலாறு, வங்காளத்தைச் சேர்ந்த பூபேஷ் குப்தா என்பவர் அதை முன்மொழிகிறார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறோன்னு, பேர் வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் எம்பிக்கள். அப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழல். அந்த அவையில் ஒருத்தர் கூட அவர் சார்பாக இல்லை. அவர் திராவிட நாடு பற்றி பேசும்போதும் சரி, சுயநிர்ணய உரிமை பற்றி பேசும்போதும் சரி, சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுவதற்கான கருத்துரிமை வேண்டும் என்று அலறும் போதும் சரி, அனைத்து மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதும் சரி, அவருக்கு யாரும் ஆதரவு கிடையாது, அவர் கட்சிக்காரங்களை தவிர வெளியே. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல்ல சம்பத், அப்புறம் அண்ணா போன்ற தலைவர்கள் மிக கடுமையாக பாராளுமன்றத்தில் போராடி தமிழ்நாட்டுக்கு ஒரு அரணை போல் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. நேருவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த நிலையும் மாறிப்போச்சு. 65 நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் கடுமையாக போராடி சில சட்ட திருத்தத்துக்காக சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. இந்திய அரசு ஓரளவுக்கு பணிஞ்சு சரி நாங்கள் வந்து திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த சட்ட உத்தரவாதமும் இல்லை, வெறும் வாய்ப்பேச்சு. நேரு எழுதின ஒரு சின்ன ஒரு கடிதம் அந்த வாக்குறுதியை வச்சுக்கிட்டு. ஓகே. ஆனால் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் நேருவிடமாவது கொஞ்சம் ஜனநாயக பண்பு இருக்கும், அதன் பிறகு வந்தவர்களுக்கு வந்து அதுவும் கிடையாது, அதாவது இந்த மொழி விஷயத்தில் கிடையாது. அதனால தான் 63-64 தமிழ்நாட்டில் சூடு ஏற ஆரம்பித்து விட்டது. 64 முடிவு பண்ணாங்க, திமுக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அறிவித்தது, இங்கே இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் தமிழறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு குமுறல் இருந்தது. பிறகு வேறு பல்வேறு அரசியல் காரணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு பெரிய போராட்டமாக வந்து வெடித்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தமிழ்நாடு ரணகலமாக மாறியது. அது அந்த வரலாற்றை வந்து இன்றைய தலைமுறை வந்து அறிய மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில், மதுரையில் தொடங்கி பல்வேறு நகரங்களில் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் ஊர்வலம் போனாங்க. அவர்களோட ஆசிரியர்களும் ஊர்வலம் போனாங்க, அவர்களோட எல்லா கட்சிக்காரங்களும் ஊர்வலம் போனாங்க, அவங்களோட மக்களும் ஊர்வலம் போனாங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி, வரலாறு காணாத எழுச்சி. 2 மாதங்கள் இங்கே இந்திய அரசாங்கத்தினுடைய துணை இராணுவ படை ஒரு அந்நிய நாட்டின் மீது படையெடுப்பதை போல வந்து இந்த போராட்டக்காரர்களை வந்து நசுக்கியது. தமிழ்நாட்டு போலீஸும், தமிழ்நாட்டில் அப்போ முதல்வராக பக்தவச்சலம் இருந்தார், மக்களின் உணர்வை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாத, ஒரு அரசியல் ரீதியிலான எந்த விதமான அறமும் இல்லாத ஒரு இரும்புக்கல் போன்ற ஒரு நெஞ்சத்தை உடையவர் பக்தவச்சலம். அவருடைய அமைச்சரவையில் இருந்த காங்கிரஸ்காரர்களுக்கு இது பிரச்சனை, சட்ட பிரச்சனைன்னு தெரிஞ்சதே ஒழிய இது எவ்வளோ முக்கியமான அரசியல் பிரச்சனைன்னு புரியவே இல்லை. ஸோ தமிழக அரசே வந்து மக்களை ஒடுக்கியது. ஆமாம், ஜல்லிக்கல் நடந்த மாதிரியா? அதே தான், இப்போ 2-3 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி. ஏன்னா அது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் அரசு இந்த இந்த பொடி பசங்க எல்லாத்தையும் நசுக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்ததே ஒழிய, நாமெல்லாம் மிகவும் போற்றி பாராட்டக்கூடிய காமராஜர், கக்கன், பக்தவச்சலம் எல்லாருக்குமே இதுதான் நிலைமை இந்த விஷயத்தில். அப்போது அந்த போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வன்முறை, போலீஸால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது, பல நகரங்களில் மக்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள்,
கிட்டத்தட்ட 400-500 பேர் தமிழ்நாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. பொள்ளாச்சி நகரத்தில் நடந்த படுகொலை தான் மிகப்பெரியது என்று சொல்கிறார்கள். போதுமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கலனாலும் கூட கிடைக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஜாலியன் வாலாபாக் போல் அங்கே நடந்திருக்கு.